மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது பேரிராச்சியங்களில் ஒரு பிரிவான யூக்கரியாவை பற்றி. டொமைன் யூக்கரியா. இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் பேரிராச்சியம் யூக்கரியாவின் பிரிவுகளை, இராச்சியம் புரோட்டிஸ்டாவின் பொது இயல்புகளை, புரோட்டிஸ்டாவில் அடங்கும் அங்கிகளை, அவ் அங்கிகளின் இயல்புகளை அறிந்து கொள்வீர்கள். பேரிராச்சியம் யூக்கரியா. டொமைன் யூக்கரியா. இவை யூக்கரியோட்டாக்கள் ஆகும். எனவே உண்மையான திட்டமான அமைப்பாங்குடைய கருவை கொண்ட கலங்களாகும். மென்செவ்வால் சூழப்பட்ட புன்னங்கங்களை கொண்டவை. நுண்ணுயிர்கொல்லிகளால் அழிக்க முடியாதவை. எனவே நுண்ணுயிர்கொல்லிகளுக்கு தூண்டற்பேறற்றவை எனப்படும். இவை நான்கு இராச்சியங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, இராச்சியம் புரோட்டிஸ்டா. இரண்டு, இராச்சியம் ஃபங்கை. இராச்சியம் பிளாண்டே. இராச்சியம் அனிமேலியா. நீங்கள் படத்தில் பேரிராச்சியத்தின் நான்கு பிரிவுகளையும் அவதானிக்கிறீர்கள். பிளாண்டே, அனிமேலியா, ஃபங்கி, புரோட்டிஸ்டா. இராச்சியம் புரோட்டிஸ்டா திட்டமான கருவை கொண்டவை. பொதுவாக இவை தனிக்கல அங்கிகளாகும். நீர்ச்சூழலில் வாழ்பவை. பெரும்பாலானவை தட்போசணிகள். ஒளித்தோப்பினை மேற்கொள்ளும். இவை இருகூற்று பிளவு, துண்டாதல் மற்றும் வித்திகளை உருவாக்குதல் மூலம் இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளும். இவை பின்வரும் கணங்களாக பிரிக்கப்படுகின்றன. பைலம் கிளியோபோரா, பைலம் ட்ரைசோபோடா, பைலம் பெசிலாரியோஃபைட்டா, பைலம் பேயோஃபைட்டா, பைலம் ரோடோஃபைட்டா, ஃபைலம் குளோரோஃபைட்டா. இதில் ஃபைலம் கிளியோபோராவும் ஃபைலம் ட்ரைசோபோடாவும் புரோட்டோசோவாக்கள் என அழைக்கப்படுகின்றன. ஃபைலம் பெசிலாரியோஃபைட்டா, பேயோஃபைட்டா, ரோடோஃபைட்டா, குளோரோஃபைட்டா ஆகியன அல்காக்கள் என அழைக்கப்படுகின்றன. நாம் அல்காவை பற்றி பார்ப்போம். பொதுவாக இவை தனிக்கல அங்கிகளாகும். சில சமுதாயமாக வாழும். நீர்ச்சூழலில் வாழ்பவை. ஒளித்தொகுப்பினை மேற்கொள்ளும். இலிங்கமில்முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அல்காக்கள் பின்வரும் கணங்களைச் சேர்ந்தவை. கணம் பெசிலாரியோஃபைட்டா, கணம் ஃபேயோஃபைட்டா, கணம் ரோடோஃபைட்டா, கணம் குளோரோஃபைட்டா. கணம் பெசிலாரியோஃபைட்டா இவை பொற்கவில அல்காக்கள் என அழைக்கப்படுகின்றன. பொதுவாக இவை தயற்றங்கள் எனவும் அழைக்கப்படும். அதிகளவில் நீர் மேற்பரப்பில் சுயாதீனமாக மிதக்கின்றன. இவை பிளாந்தன்களை தோற்றுவிக்கின்றன. தயற்றத்தின் அமைப்பை படத்தில் காண்கிறீர்கள். கணம் ஃபேயோஃபைட்டா அல்லது கபில அல்கா. மிகப்பெரிய கபில அல்காக்கள் சாதாளைகள் என அழைக்கப்படும். மிகப்பெரிய சாதாளைகள் கெல்ப்ஸ் எனப்படுகின்றன. இவை 100 மீட்டர் நீளம் வரை காணப்படும். கடல் நீருக்குரியவை. அயடின், சோடியம், பொட்டாசியம் உப்புகள், அல்ஜீனிக் அமிலம் போன்றன இவற்றிலிருந்து புறப்படுவதால் இவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. கடலில் காணப்படும் மிகப்பெரிய சாதாளை ஒன்றின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். கணம் ரோடோஃபைட்டா அல்லது சிவப்பல்கா. பிரிவிலி உடலை கொண்ட பல்கல அங்கிகள் ஆகும். யூக்கரியோட்டாக்களில் மிகவும் ஆதியானவை. பொருளாதார முக்கியத்துவம் உடையவை. ஜெலி, ஏகர், பெயின் வகைகள் தயாரிக்கப்படுகின்றது.
சிவப்பல் காக்களையும் அவற்றின் சில வகைகளையும் இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கிறீர்கள். கணம் குளோரோஃபைட்டா அல்லது பச்சை அல்கா. தணிக்கலமுடையவை, பெரும்பாலும் நன்னீரில் வாழ்பவை. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கேரட்டின், சாந்தோபில் ஆகிய நிறப்பொருட்களை கொண்டுள்ளன. கிளமிடோமோனஸ், கிளமிடோமோனஸின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். இரண்டு சவுக்கு முளைகள் காணப்படுகின்றன, கரு காணப்படுகின்றது, சிறிய கட்புள்ளி எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது, கிண்ண உருவான பச்சை உருமணி காணப்படுகின்றது. இது சவுக்கு முளையை இடப்பேச்சிக்காக பயன்படுத்தும். ஸ்பைரோகைரா, இதில் உள்ள விசேட அம்சம் நாடா உருவான பச்சை உருமணி. இதன் பச்சை உருமணியை கொண்டு இவ் அல்காவை இனம் காணக்கூடியதாக இருக்கும். கொஸ்மேரியா, குளஸ்டீரியம், கிளடோஃபோரா, உல்வா, அடுத்து நாம் புரோட்டோசோவாவை பற்றி பார்ப்போம். பொதுவாக இவை தனிக்கல அங்கிகள் ஆகும். நீச்சூழலில் வாழ்பவை. புரோட்டோசோவாவில் ஃபைலம் கிளியோஃபோரா, ஃபைலம் ரைசோபோடா ஆகிய கணங்கள் அடங்குகின்றன. இவை பிரபோசணிகளாகும், ஒளி தொகுப்பு செய்யாதவை. கலச்சுவரோ சவுக்கு முளையோ இவற்றில் பொதுவாக இருப்பதில்லை. இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் மூலம் இரு கூட்டுப்பிளவு மூலம் நடைபெறுகிறது. உதாரணம் பரமீசியம், இது பிசிர்கள் மூலம் இடம்பெயரும். வைக்கோல் ஊறவிட்ட நீரினை நுணுக்கு காட்டியினூடாக நோக்கும்போது இதனை அவதானிக்கலாம். பரமேசியத்தின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இதன் பிசிர்களை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். இது அதன் புண்பெற்றிடம் ஆகும். இது இரண்டு கருக்களை கொண்டது. அமீபா, போலிப்பாதம் மூலம் இடம்பெயரும், தின்குளிய செயல் மூலம் உணவினை உள்ளடுக்கும். அமீபா வயிற்றுளைவு நோயினை ஏற்படுத்தும். அமீபா ஒன்றின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அது எவ்வாறு ஒரு உணவினை தின்குளிய செயல் மூலம் போலிப்பாதங்களை உருவாக்கி அதனை கைப்பற்றுவதன் மூலம் உணவினை சமிபாடடைய செய்கின்றது. யூக்ளினா, சவுக்கு முளை மூலம் இடம்பெயரும், பச்சியம் உண்டு. யூக்ளினாவின் அமைப்பினை அவதானிக்கிறீர்கள். பிளாஸ்மோடியம், இது இடப்பெயர்ச்சி புன்னங்கம் இல்லாத ஒரு புரட்டோசோவா ஆகும். மலேரியா நோயினை ஏற்படுத்தும். புரோட்டிஸ்டாக்கள் மனிதனுக்கு முக்கியத்துவமாக அமையும் சந்தர்ப்பங்கள். புரோட்டிஸ்டாக்கள் எனும்போது அல்காக்களும் புரோட்டோசோவாக்களும் இதில் அடங்குகின்றன. நீச்சூழலில் உணவு சங்கிலியின் முதலான உற்பத்தியாளர்கள் ஆகும். அல்காக்கள் பங்கசுக்களுடன் இணைந்து ஒன்றியவாளி ஈட்டமான இலைக்கனை தோற்றுவிக்கும். ஒன்றியவாளி ஈட்டம் எனும்போது அல்காவும் பங்கசும் சேர்ந்து வாழும் ஒரு அமைப்பில் இரண்டும் நன்மையை பெறுவதை குறிக்கும். பாக்டீரியா வளர்ப்பூடக தயாரிப்பில் பயன்படுகிறது. ஐஸ்கிரீம் உற்பத்தியில் பயன்படும் அல்ஜீனிக் அமிலம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. கொடிய நோய்கள் சில வகை புரோட்டோசோவாக்களால் ஏற்படுத்தப்படும். உதாரணம் மலேரியா, தூக்க வியாதி. மாணவர்களே, தற்போது யூக்ளினாவின் அசைவினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யூக்ளினாவின் அமைப்பையும் அது எவ்வாறு அசைகின்றது என்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. We'll be right back.
இக்குலினாவின் சவுக்கு முளையையும் தற்போது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தற்போது தயற்றத்தினை அவதானிக்கிறீர்கள். தயற்றத்தின் அமைப்பை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தயற்றங்கள் ஒரு சமுதாயமாக காணப்படுவதை தற்போது அவதானிக்கிறீர்கள். அது சூழலிலிருந்து சிலிக்காவை உறிஞ்சும் இயல்புடையது. தற்போது அமீபாவை அவதானிக்கிறீர்கள். அது எவ்வாறு தின்குளிய செயல் மூலம் உணவை உள்ளெடுக்கின்றது என்பதனை அவதானிக்கிறீர்கள். அதன் உருவம் மாறுபடுவதை தற்போது அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. எவ்வாறு அதன் உருவம் மாறுபடுகின்றது என்பதையும் கோழிப்பாதங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதனையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தற்போது பரமேசியத்தை அவதானிக்கிறீர்கள். பரமேசியம் நுணுக்கு காட்டியில் எவ்வாறு தோற்றுகின்றது என்பதை நாம் தற்போது காணக்கூடியதாக உள்ளது. பரமேசியம் அசைந்து கொண்டிருப்பதை நுணுக்கு காட்டியில் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தற்போது சாயம் ஊட்டப்பட்டுள்ள பரமேசியத்தை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவ்வலகை கற்பதன் மூலம் பேரிராச்சியம் யூக்கரியா நான்கு இராச்சியங்களை கொண்டுள்ளது என்பதை, இராச்சியம் புரோட்டிஸ்டா, இராச்சியம் பங்கை, இராச்சியம் பிளாண்டு, இராச்சியம் அனிமேலியா. இராச்சியம் புரோட்டிஸ்டாவில் அல்கா, புரோட்டோசோவா ஆகிய அங்கிகள் அடங்கியிருக்கின்றன. அல்காக்கள் பொற்கபில் அல்கா, கபில் அல்கா, சிவப்பல்கா, பச்சை அல்கா என வகைப்படுத்தப்படுகின்றன. அல்காக்கள் கடலின் முதலான உற்பத்தியாளர்களாக திகழ்கின்றன. புரோட்டோசோவாக்களில் அமீபா, பரமேசியம், யூக்ளினா, பிளாஸ்மோடியம் ஆகிய அங்கிகள் காணப்படுகின்றன. புரோட்டோசோவாக்கள் புறபூசணிகள் ஆகும். சில வகை புரோட்டோசோவாக்களால் கொடிய நோய்கள் ஏற்படுத்தப்படுகின்றன.